கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அம்மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அக்கட்சியின் மேலிடம் அறிவித்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 135 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் தேர்வு தொடர்பாக கடந்த 6 நாட்களுக்கும் மேலாக இழுபறி நிலை நீடித்து வந்தது. புதுதில்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் அவரை சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் ஒரே நேரத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், கர்நாடகாவில் புதிய முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக டி கே சிவகுமாரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். और कांग्रेस के सब नेताओं ने मिलकर प्रजा ध्वनि यात्रा से प्रदेश के कोने कोने में एक अलख जगाई. चुनाव के दौरान जिस प्रकार से कांग्रेस अध्यक्ष खड़गे साहब ने एक महीने तक न दिन देखा न रात कड़ी मेहनत की और वो 42 से अधिक सभाओं को संबोधित उन्होंने किया, उससे चुनाव को ताकत मिली. இதனிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக சித்தராமையா தேர்ந்தெடுக்கப்பட்டு முறைப்படி அறிவிப்பு வெளியிடப்படும் என்று காங்கிரஸ் மேலிடம் தெரிவித்துள்ளது.